சர்வசாஸ்திராதி பீயூஷா சர்வவேதைக்க சத்பலா சர்வ சித்தாந்த ரத்நாட்ய சர்வலோகைக்க திருப்பிருதா சர்வ பாகவத பிரான ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலி தொந்தோதித்தாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய தே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்து மே மத்தேக்க பந்தோ மத் சங்கின் மத் கோரோ மன் மகாதன மன்னிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்து தே அசாது சாது ததாயின் அதினோச்ச தாக்கரா நாமஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்புவோ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடிந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 49. இதனுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு நம்ம 50வது அத்தியாயத்திற்கு இன்னைக்கு முடிச்சிடலாம். முதல் கேள்வி, கிருஷ்ணபிரியா மாதாஜி, அக்ரூரர் ஹரே அஸ்தினாபுரத்தில் யாரை கண்டார்? கிருஷ்ணா. அக்ரூரர் அஸ்தினாபுரத்தில் குந்தி தேவியை பார்த்தார். பஞ்ச பாண்டவர்களை கண்டார். மேலும் திருதராஷ்டர், பீஷ்மர், விதுரர் போன்றவர்களையும் சந்தித்தார். கிருபர், துரோணாச்சாரியார், கர்ணன், துரியோதனன், அஸ்வத்தாமன் போன்றவர்களை பார்த்தார். பாஸ்பாலியாவா, அது என்ன பேர் மாமி? சோமதத்தன் அவரது மகன், அவர்களையும் கொஞ்சம் பார்த்தார். ஹரே கிருஷ்ணா. நன்றி, நன்றி, நல்லா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, அக்ரூரர் யாருடைய புத்திரர்? அக்ரூரர் காந்தினி மகத்தே, காந்தினி, காந்தினி காந்தினி, காந்தினி, காந்தினி. நன்றி. அக்ரூரர் எதற்காக அஸ்தினாபுரத்தில் வசித்தார்? கெட்ட பிள்ளைகளை பெற்று தைரியம் குன்றி துஷ்டர்களின் விருப்பத்துக்கு இசைந்து நடக்கும் அரசரை நடத்திய கண்காணிப்பதற்காக சில மாதங்கள் அவர் அஸ்தினாபுரத்தில் வசித்தார். நன்றி, நல்லா சொன்னீங்க. திருதராஷ்டிர புத்திரர்களுக்கு பாண்டவர்கள் மீது ஏன் பொறாமை ஏற்பட்டது? ஹரே கிருஷ்ணா. பாண்டவர்கள் மேல பொறாமை ஏற்பட்டது அவங்களுக்கு எதுக்கு? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க தெரியல. சாந்தாமணி மாதாஜி. குந்தி புத்திரர்கள் பெற்றிருந்த பெரும் செல்வாக்கு, போர் திறமை, தேக பலம், வீரம், பணிவு போன்ற சீரிய குணங்களை சகிக்க இயலாத திருதராஷ்டிர புத்திரர்கள் கெட்ட நோக்கங்கள் பற்றியும் பாண்டவர்களும் பிரஜைகள் கொண்டிருந்த ஆழ்ந்த பாசத்தையும் கண்டு பொறாமை கொண்டனர். யாராவது நல்ல பணக்காரரா இருக்கிறாங்க, நிறைய திறமைகள் இருக்கு, தேகபலம் இருக்கு, வீரம் இருக்கு, பணிவு இருக்கு, பக்தி இருக்குனாலும் மக்களுக்கு வந்து ஒரு பொறாமை ஏற்படுறது வழக்கம். நமக்கே ஏற்கும், இது நல்லா கவனிக்கணும். நமக்கும் பொறாமை வருது, நீங்க கண்டுபிடிச்சிங்களா? நல்லது. நம்ம மனசுல பொறாமை இருக்கா? நம்மை விட யாராவது முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க மேல நமக்கு பொறாமை இருக்கா இல்லையா அப்படின்றத தயவுசெய்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இது துரியோதன கூட்டத்துக்கு மட்டும்தான் பொறாமை இருக்கு அப்படின்னு நம்ம பாடம் படிக்க வேண்டாம், நமக்குள்ளேயும் இருக்கு. இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். முதல்ல கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு வைத்தியம். நோய் எதனால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், வைத்தியம் அதுவே ஆயிடும். கண்டுபிடிச்சாலே போதும். அது போல நம்முள்ள இருக்கிற அந்த பொறாமையை கண்டுபிடிக்க வேண்டும். மகாபாரதத்துல பாண்டவர்கள் மீது துரியோதன கூட்டத்தினருக்கு பொறாமை இருந்தது, எனக்கு இல்லையா, எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம். இந்த மாதிரி உலகத்துல நடக்கும்போது நமக்கு அது இல்லை என்றால் அந்த ஒரு ஏக்கம் வருவது இருக்கிறது. அதை வளர்த்தோம்னா நிறைய வளர்ந்துரும். இவர்கள் நிறைய வளர்த்துட்டாங்க, எல்லாருடைய இதயத்திலும் இந்த அழுக்குகள் இருக்கின்றது.
அதை கண்டறிய வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை தூக்கி எறிய வேண்டும். இதுதான் நாம செய்ய வேண்டியது. ஐந்தாவது கேள்வி, குந்தி மகாராணி அக்குரூரரிடம் என்ன கேட்டார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா அனிமா மாதாஜி. மாதாஜி. குந்தி மகாராணி கூறினாள், அன்பானவரே, என் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் சகோதர புத்திரர்களும் குடும்ப பெண்களும் வாலிப பருவத்து தோழிகளும் எங்களை நினைக்கின்றார்களா? என் சகோதரர் புத்திரனும் பரமபுருஷனும் தம் பக்தர்களுக்கு புகலிடமாக கிருஷ்ணனும் தாமரை கண்ணனுடைய கண்களுடைய பலராமனும் தங்கள் அத்தை புத்திரர்களை நினைக்கின்றார்களா? ஓ நாய்களுக்கு மத்தியில் அகப்பட்ட பெண்மான் போல் இப்பொழுது பகைவர்களுக்கிடையில் வருந்தும் என்னையும் தந்தையை இழந்த என் மகன்களையும் நல்வார்த்தைகளால் சமாதானப்படுத்த கிருஷ்ணன் வருவானா என்று குந்தி மகாராணி அக்ரூரிடம் கேட்டார். ஹரே கேட்டாங்க, கிருஷ்ண எவ்வளவு மாதாஜி. அழகா கேக்குறாங்கல்ல, எவ்வளவு அவங்களுக்கு வந்து பகவான் பகவான் சொந்தக்காரா இருந்தா அந்த பக்தர்களுடைய நிலை என்ன என்பதை நம்ம குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகள்ல இருந்து கேட்டுக்கலாம். கேக்குறாங்க, வருவாரா கிருஷ்ணர், வருவாரா அப்படின்னு சொல்லி. அடுத்த கேள்வி, குந்தியின் சரணாகதி பிரார்த்தனை ஸ்லோகத்தை கூறி மொழிபெயர்ப்பை கூறவும். நான் ஹரே சொல்ல கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்லு. இந்திரா மாதாஜி, இந்திரா மாதாஜி. அந்த ஸ்லோகமும் படிக்கணுமா மாதாஜி? ஆமா கிருஷ்ணா ஆமா கிருஷ்ணா ஆமா கிருஷ்ணா கிருஷ்ணா மகாயோகின மகாயோகின விஸ்வாத்மன் விஸ்ம பாவன பிரயன்னா வாகி பிரபன்னாம் கோவிந்த பிரபன்னாம் பிரபன்னா பிரயன்னா வாகி கோவிந்த சிகவிஸ் சாவசித்திம். கிருஷ்ணா கிருஷ்ணா மகாயோகியே, பிரபஞ்சத்தின் பரமாத்மாவே, பிரபஞ்சத்தை ரட்சிப்பவனே, கோவிந்தா, குழந்தைகளுடன் அல்லல் படுபவளும் உன்னை சரணடைந்தவளும் ஆகிய என்னை காத்தருள்வாயாக. எவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்றாங்க பாருங்க. பாகிமாம் அப்படின்னா காப்பாத்து, பிரபன்னாம் பிரபதி பிரபன்னம் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க வகுப்புல உங்களுக்கு. பிரபதி அப்படின்னா சரணாகதி, பிரபன்னாம் அப்படின்னா சரணாகதி எடுத்தவர்கள்னு அர்த்தம். அப்ப இதுலருந்தே தெரியுது, குந்தி மகாராணியும் பாண்டவர்களும் எப்பொழுதும் கிருஷ்ணரை சரணடைந்தவர்கள் அப்படின்னு அழகா பிரார்த்தனை பண்றாங்க. கிருஷ்ண கிருஷ்ண மகா யோகின், மிகப்பெரிய யோகி யாருன்னா கிருஷ்ணர் தான். விஸ்வாத்மன் அப்படின்னா அந்த உலகத்துக்கே ஆத்மாவாக இருப்பவர், விஸ்வ ஆத்மன் விஸ்வாத்மன். விஸ்வ பாவன, பாவன அப்படின்னா விஸ்வத்தை, இந்த உலகத்தை, விஸ்வன்னா உலகம், இந்த உலகத்தை பராமரிப்பவரே. பிரபன்னாம் சரணடைந்த ஒரு பெண்ணை, பிரபன்னான சரணடைந்தவர்கள்னு அர்த்தம். பிரபத்தி அப்படின்னா சரணடைதல்னு அர்த்தம், பிரபன்னாம் அப்படின்னா சரணடைந்தவர்கள்னு அர்த்தம். சரணடைந்த இந்த பெண்ணை பாகி அப்படின்னா ரக்ஷமாம் தயவு செய்து, கோவிந்த சிசுபிஸ் அப்படின்னா என்னுடைய குழந்தைகளோட, சாவசீததிம் அப்படின்னா துன்பத்துல, அவசதீதம் அப்படின்னா துன்பத்துல நான் வந்து இவ்வளோ பெரிய துன்பங்கள்ல இருக்கிறேன். துன்பங்கள் வந்து ஒரு விதத்துல பல விதங்கள்ல நல்லது, அப்பதான் நம்ம வந்து கடவுளை, முழு முதற் கடவுளை கிருஷ்ணரை சரணடைவோம். அதுதான் நம்ம இங்க சரணடையும் குந்தி மகாராணியினுடைய பாவனையை பார்க்கிறோம். ஏழாவது கேள்வி, அவசீதத்திம் என்ற சொல் எதை சுட்டி காட்டுகிறது? நான் சொல்லவா மாதாஜி? நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஒரு கேள்விக்கு பதில். மாதாஜி நான் சொல்லட்டுங்களா ஆமா, மாதாஜி? யாராவது பதில் சொல்லனா அப்ப சொல்லுங்க. ராதா மாதாஜி. அவசத்தீம் என்னும் சொல் குந்தி தேவி தொல்லைகளில் மூழ்கினாள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நன்றி, சரியா சொன்னீங்க. எவ்வாறு அனைத்தும் அறியப்படுகிறது? உபனிஷத் மேற்கோள் காட்டி கூறவும். நான் சொல்றேன் மாதாஜி, ஹரே ஆ கிருஷ்ணா. தஸ்மின் பகவோ விஞ்ஞாப்தே சர்வம் இதம் விஞ்ஞாதம் பவதி. பரிபூர்ண உண்மையான பரமபுருஷரை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறியப்பட்டதாகிறது. இவ்விதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவரது ஆன்மீக சக்தியின் மூலம் அவருடனான நம்முடைய இணைப்பை நிலைநாட்டுகிறார். அந்த இணைப்பே எல்லா ஆன்மீக ஞானத்திற்கும் மூலமாக விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. பகவானை அறிஞ்சிட்டோம்னு வச்சுங்க, பகவானை சரணடைதல், பகவானுடைய பக்தர் ஆயிட்டோம்னா எல்லா விஷயங்களும் அறிந்ததுக்கு சமம்தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான அறிவை வந்து பகவான் கொடுப்பார். பக்தர்கள் வந்து எல்லாத்தையும் தெரிந்தவர்கள், தேவைன்னும் போது அந்த அறிவை கொடுப்பார். எல்லாருக்குமே அறிவை கொடுக்கறது கிருஷ்ணர் தான். பகவத் பக்தர்கள் ஆயிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அறிந்தவர்களாக ஆகிவிடுகிறோம்னு உபனிஷத் சொல்லுது. ஒன்பதாவது கேள்வி, அக்ரூரரும் விதுரரும் எவ்வாறு குந்தி மகாராணியாரை சமாதானப்படுத்தினர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வசந்தி மாதாஜி. எஸ் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா.
குந்திபுத்திரர்கள் தேவர்களுக்கு பிறந்தவர்கள் என்பதால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல் அழியக்கூடியவர்கள் அல்ல என்பதை அக்குரரும் விதுரரும் அவளுக்கு ஞாபகமூட்டினர். உண்மையில் புண்ணியம் மிகுந்த இக்குடும்பத்திற்கு அசாதாரணமான வெற்றி காத்திருந்தது. ஹரிகிருஷ்ணன். புண்ணியமான ஒரு குடும்பம். இப்ப ஒரு நாஸ்திகமான ஒரு நபர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார். மகாபாரதம் வந்து மகாபாரத சண்டை எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோடனே, பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கல, அதனால இந்த யுத்தம் ஏற்பட்டது. அப்போ அவர் கேட்டாரு, பாண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டார். அந்த அஞ்சு பாண்டவர்கள்னா, நான் அப்போ வந்து நான் சொன்னேன், தர்மராஜர் வந்து யார் தர்மராஜர் அப்படின்னா, தர்மராஜர் வந்து யம தர்மராஜன் தர்மபுத்திரர், அவருக்கு பிறந்தவர். பீமன் யார், வாயுக்கு பிறந்தவர். அர்ஜுனன் யார், இந்திரன். நகுல சகாதேவன் யார்னா, அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவர்கள் இந்த பரம்பரையிலே வரல, அவங்களுக்கு வந்து அந்த சொத்து கேட்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாதாடினார். இது நாஸ்திகமானார். அப்போ நியாயம் வந்து துரியோதன கூட்டம் பக்கம்தான் இருக்கு. அப்போ இந்த சண்டை வந்து தப்பான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாதம் வைத்தார். இந்த வாதம் வைக்கப்பட்டால் பக்தர்கள் எப்படி பிரதிவாதம் செய்வீர்கள்னு ஒரு கேள்வி. நீங்க எப்படி சொல்லுங்க? என்கிட்ட பதில் இருக்கு, நீங்களா இருந்தா என்ன பதில் சொல்வேன் சொல்லுவீங்க? யார் வேணா பதில் சொல்லலாம். சாரதா மாதா சொல்றீங்களா? இந்த எனக்கு கேள்வி ஒரு அவ்வளவு நாஸ்திகன் உங்ககிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லு? நாஸ்திகன் தான் என்ன கேட்டாரு. இது ஹரே நான் கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, வசந்தி மாதாஜி. எஸ் அப்படி பார்த்தா துரியோதனாதிகளும் அந்த இதுக்கு வந்து உடைமைப்பட்டவா கிடையாது. ஏன்னா அவ வியாசரோட விசித்திர வீரியன் பிறந்து அவளுக்கு வழியா வந்தவா, திருதராஷ்டிரன் வந்து வந்தவா. சோ அவளுக்கும் இதுல உரிமை கிடையாது. இதுல வந்து இன்னொன்னு, அந்த காலத்துல சாஸ்திரத்துல என்னன்னா, ஒருத்தருக்கு புள்ள இல்லைன்னா அந்த வைஃப் வந்து யாராவது ஒரு ரிஷி கூட சேர்ந்து புள்ள பெத்தாலும் இவரோட புள்ளையாதான் கருதப்படுவா. வாலி அப்படிதான் அங்கதன் வந்தார். சோ அந்த மாதிரி பார்த்தா இவெல்லாம் பாண்டுவோட புத்திரர்கள் தான். கரெக்டா சொன்னீங்க வசந்தி மாமி, சூப்பர். நீங்க சாஸ்திரம் அறிந்தவர்கள். அதாவது எனக்கு இந்த தெரியல மாதாச்சி, யுகத்துல, எனக்கு அவ்வளவு கலியுகத்துல, தெரியல. கலியுகத்துல அந்த ரூல் கிடையாது. இப்போ ஒரு மன்னனுக்கு குழந்தை இல்லைன்னா, அந்த மன்னன் ஒரு ரிஷி, அந்த மன்னனுடைய மனைவி ஒரு ரிஷியினோட, அந்த வெறும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும், ஒரு குழந்தையை பெறுவதற்கு மட்டுமே அவங்க இணைந்திருந்தார்கள். அது வந்து அனுமதிக்கப்பட்டது. வேற யுகங்கள்ல, கலியுகத்துல கிடையாது. அது கலியுகத்துல அந்த மாதிரி ஒரு விதி கிடையாது. மற்ற யுகங்கள்ல அது அனுமதிக்கப்பட்டது. இங்க குந்தி மகாராணி பகவானை, அந்த குறிப்பிட்ட தேவனை வணங்கி அந்த குழந்தையை பெற்றது வந்து மனிதர்கள் பெற மாதிரி இல்லை. அந்த குறிப்பிட்ட தேவன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்தாங்களே தவிர, அவங்க குந்தி மகாராணியினுடைய கற்பு எந்த காலத்திலையும் கிடலை. மற்ற இடங்கள்ல இப்போ விசித்திர வீரியன் அந்த வியாசதேவர் வந்தப்போ வியாசதேவர் உண்மையாகவே இணைந்தார் அந்த. மாதாஜி, மாதாஜி கர்ணன் அப்படித்தானே மாதாஜி பிறந்த, சூரிய ஹா பகவானுடைய ஹா ஹா அதனால அவங்களுடைய கற்பு வந்து, கற்புக்கு ஒரு இதுவும் இல்லை. அந்த தேவன், ஒரு குறிப்பிட்ட தேவன் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையை வயிற்றில் வச்சிடுறாரு. அந்த மாதிரி தான் வந்தது. ஆனால் இந்த நாஸ்திகவாதிகள்லாம் நம்மளை எப்படி ஒன்னா ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து சட்டம், அந்த மனுநீதி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. மனு வந்து இந்த உலகத்துக்கான சட்டங்களை எழுதி வச்சிருக்காரு. இப்போ கலியுகத்துக்கான சட்டம் மனுஸ்மிருதி என்ன இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கான சட்டங்கள் இருக்கு. வசந்தி மாமி சொன்ன மாதிரி அது வந்து ராஜ பரம்பரையில் குழந்தைகள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அனுமதி ஒரு வழங்கப்பட்டது. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து பெற்றுக்கொள்வதற்கான, ஏன்னா அவங்க வாரிசு இல்லாமல் போகக்கூடாது, அதுக்காக இந்த அனுமதி பிரத்யேகமாக குழந்தைகளுக்கு மட்டுமே. அதனால அவங்க வந்து கற்பை இழந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க வந்து அந்த குழந்தை வந்து அந்த குறிப்பிட்ட ரிஷிக்கோ இல்லை குறிப்பிட்ட முனிவருக்கோ பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த எந்த மன்னனுக்கு குழந்தை இல்லையோ அந்த மன்னனுடைய குழந்தையாகத்தான் அது கருதப்பட்டது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். நன்றி. அடுத்த கேள்வி, அக்ரூரர் திருதராஷ்டிரரை எவ்வாறு ஏளனமாக பேசினார்? அக்ரூரர் தைரியமா பேசுறார். எது நான் வேணா பேசு, ஹரே கிருஷ்ணமாச்சு நான் சொல்றேன் மாதாஜி.
பாண்டுவின் புத்திரர்கள் தான் உண்மையில் சிம்மாசனத்தில் அமர வேண்டியவர்கள் என்று எண்ணிய அக்ரூரர் ஏளனமாக பேசினார். பாண்டு மரணம் அடைந்த பொழுது அவர்கள் உடனே ஆட்சி புரிவதற்கு போதிய வயதுடையவர்களாக இருக்கவில்லை. எனவே அவர்கள் திருராஷ்டிரன் கவனிப்பில் வைக்கப்பட்டனர். இப்பொழுது போதுமான காலம் கடந்து விட்டதால் அவர்களுக்குரிய நியாயமான உரிமைகளை அவர்களிடம் ஒப்படைப்பதுதான் முறை. ஹரே கிருஷ்ணா. நீ பாண்டு செத்ததுனால நீ சிம்மாசனத்துல வந்திருக்கீங்க அப்படின்னே ஆரம்பிக்கிறார். ஆமா, சிம்மாசனம் இரண்டுமே நமக்கு புத்திரர்கள் நியாயமா? தான் உண்மையில் சிம்மாசனத்துல ஏறியவர்கள் எண்ணெண்ணி அக்ரூரர் ஏளனமாக பேசினார். பாண்டபுத்திரன் மரணம் அடைந்த போது அவர் உடனே ஆட்சி புரிவதற்கு போதிய வயது உடையவர்களாக இருக்கவில்லை. எனவே அவர்கள் திருராஷ்டிரன் கவனத்தில் வைக்கப்பட்டனர். இப்பொழுது போதுமான காலம் கடந்து விட்டதால் அவருக்குரிய நியாயமான உரிமையை அவர்களிடம் ஒப்படைப்பதுதான் உரிமை அப்படின்ட்டு அவர் சொன்னார். அக்ரூரர் சொல்றாரு, நேரடியா பேசுறாரு. உங்களுக்கு அரியாசனம் கிடைச்சது உங்களுடைய வீரத்தினாலோ இல்ல நீங்க பெரிய முதல் சிரேஷ்ட புத்திரன்றதுனால கிடையாது. உங்களுக்கு வேற நீ குருடன், ஆனா விதுரருக்கு விதுரரை மன்னன் ஆக்க முடியாது. உங்களை அதனால குருடனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணையினாலதான் ஆக்கியிருக்கிறாங்க. வேற மன்னனே வேற வழியே இல்லைன்றதுனால ஆக்கினாங்க. அதனால நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க, இது சரியில்லை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறார் அக்ரூரர். அவர் செஞ்ச அவருக்கு அனுப்பின அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்யறாரு. அங்க போய் அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்துக்குன்னு அனுப்பிட்டா அவங்க வந்து அப்படியே கொழ கொழா வழ வழா அப்படியே மத்த நேரத்துல வீரமா பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எது நியாயம் எது நியாயம் இல்லை என்று. ஒரு நியாயமான விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பேசி ஆகணும். ஒரு இடத்துல ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அப்போ வந்து அது பஞ்சாயத்துக்கு ரெண்டு பேர் அமைச்சாங்க, நான் ஒருத்தர் இன்னொரு மாதாஜி ஒருத்தர். அந்த மாதாஜி அவங்க வந்து வீரமா பேசினாங்க, பயங்கர வீரமா பேசினாங்க. இந்த அம்மாவுக்கு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீ அந்த அந்த கணவரிடம் நீங்க நானும் ஒரே நண்பர்கள், நீ பேசுமா நீ பேசுமான்னு என்ன முன்னாடி தள்ளிட்டாங்க. ஆனா நான் பயப்படல, நியாயத்துக்காக போராடி தான் ஆகணும். அவர் என்ன பிடிக்காம போயிடுச்சு என்ன, இந்தம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படித்தான் பேசுவேன். ஆராய்ச்சி செய்யப்பட்டு இந்த இடத்துல இது தவறு இருக்கிறது அப்படின்னு தெரியும் போது அதற்காக தான் அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ நம்ம தவறை தவறுன்னு சொல்லணும் சொல்லணும். அவரால் நமக்கு எதாவது ஆதாயம் வருமா எதனா வருமா, ஏன் நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி சொல்லுவாங்கல்ல, வழவழா கொழக்கழா அப்படி, வழவழா கொழக்கழான்னு பிரச்சனையை அப்படியே விடக்கூடாது. பிரச்சனையை தீர்ப்பதற்கு யோசிக்க வேண்டும். அக்ரூரர் அதுல வந்து தெளிவா இருந்தார். நீ பண்ற தப்பு நீ திருந்து, அவ்வளவுதான். அடுத்து திருதராஷ்டிரர் எவ்வாறு புகழ் பெறலாம் என அக்ரூரர் அறிவுறுத்தினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவமணி மாதாஜி. தர்மமான முறையில் பூமியை பரிபாலித்து தர்க்குணத்தால் பிரஜைகளை மகிழ்வித்து உறவினரிடத்தில் சமமாக நடந்து கொண்டார், நீர் வெற்றியும் புகழையும் அடைவது நிச்சயம் என்று கூறினார். இவ்வளவு பெருசு பெருசா யார்? திருதராஷ்டிர சிம்மாசனத்தை அபகரித்துக் கொண்டிருந்த போதிலும் இப்பொழுது தர்ம முறைப்படி அரசாட்சி நடத்தி முறையாக நடந்து கொள்வாரானால் அவரால் வெற்றி ஏறம் பெற இயல முடியும் என்று அக்ரூரர் கூறினார். எவ்வளோ அழகா, இதுக்கப்புறமா அவர் திருந்தலை. எத்தனையோ பேர் கடவுளே வந்து சொல்லியும் அவர் திருந்தலை. அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். திருதராஷ்டிரரின் பிரச்சனைக்கு காரணம் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லட்டா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. நிர்மல கமலா மாதாஜி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திருஷ்டா, திருதராஷ்டிரரின் முழு பிரச்சனை அவரது துஷ்ட மகனிடம், மகன்களிடம் அவருக்குள்ள மிக மிகையான பாசமாகும் அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. நாசகாரமான குறை இதுதான். கேட்டுச்சா? கேட்டுச்சு கேட்டுச்சு சொன்னது கேட்டுச்சா? கேட்டுச்சு. சரியா சொன்னீங்க, பதில் சரியா சொன்னீங்க. மத்தது தெரியும். நான் பதில்ல ரெண்டு காரணங்களை எழுதியிருந்தேன். ஒரு காரணம், தன் மகன் மீது, தன் அதான் மகன்கள் மீது இருந்த கண்மூடித்தனமான பற்று, மிகையான பாசம். மிகையான பாசம் என்பது பற்றுன்னு சொல்லணும். மகன்கள் மேல கண்டிப்பா பாசம் இருக்கணும், ஆனா அது பற்றாக இருக்கக்கூடாது, நியாய தர்மத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு காரணம், மனமும் இதயமும் சுத்தமாக இருந்தால் தெளிவான அனுபவபூர்வமான புத்தியை ஒருவன் பெறுவான். திருதராஷ்டிரன் மனசு சுத்தமான மனசு இல்லை, அதனால அவனுக்கு வந்து பகவானுடைய உள்ள இருக்கிற அந்தர்யாமி பரமாத்மா பேசுறது கேட்கல. இந்த ரெண்டு காரணத்தின் தான் அவனுக்கு பிரச்சனையே. திருதராஷ்டிரனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவன் தன் மகன்கள் மீது கொண்டிருந்த பற்று, இன்னொரு காரணம் அவனுடைய இதயம் தூய்மையான இதயம் இல்லை, பௌதிக ஆசை நிறைய இருந்தது. அதனால ஒரு மன்னன் என்பவன் ஒரு ரிஷியாக இருக்க வேண்டும்.
மன்னன்னா என்ன? ரிஷி, ராஜ ரிஷின்னு சொல்றோம் பாருங்க. மன்னன் என்பவன் மிகப்பெரிய தர்மவானாக இருக்க வேண்டும். அந்த தர்மம் தவறும் போது அவனுடைய இதயம் தூய்மையாக இல்லை, அதனால அவன் வந்து அதர்மத்திற்கு ஒத்துழைக்கிறான். அதுதான் வந்து இவனுடைய திருதராஷ்டிரருடைய பிரச்சனைக்கு காரணம். நன்றி. அடுத்த கேள்வி. இவ்வுலகில் நமது உடலே நிரந்தரம் இல்லை. இவ்வுலகில் நமது மாதாஜி உடலே என்ன நிரந்தரம் சொல்லுவா? இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி, புரி மொழிபெயர்ப்பு கூறவும். ஹரே கிருஷ்ண, ரிப்புஹரா மாலினி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. நேக சாத்யந்த சம்வாஷக கஷ்டித் கேனசித் சக ராஜன் ஸ்மேனாபி தேகேன கிம்பு ஜாயாத்ம ஜாதிபிஹி. மொழிபெயர்ப்பு வந்து, அரசே, இந்த உலகில யாருக்கும் வேறொருடன் எந்த நிரந்தரமான உறவும் கிடையாது. நம்மளோட சொந்த உடலோட கூட நம்மால் நிரந்தரமா வாழ முடியாது. அப்படி இருக்க மனைவி குழந்தைகளை பற்றி சொல்லவே தேவையில்லை. அப்படி நம்ம உடலே நமக்கு நிரந்தரம் இல்லாதப்போ இன்னொரு உடல்ல மனைவி குழந்தைகள்ன்றது இன்னொரு உடல், அது கூட எந்த ஒரு நிரந்தரமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான ஸ்லோகம், அதனால தான் ஸ்லோகம் எழுதி சொன்னேன். நன்றி. அடுத்தது அனுபுங்கியதே என்னும் ஹரே கிருஷ்ணா, சொல்லவும் ஹரே நவபக்தர்கள் கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. இங்கு அனுபுங்கதே என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். புங்கதே என்பது ஜீவராசி அனுபவிக்கிறான் என்று பொருள்படும். மேலும் அணு என்பது பின்பற்றுதல் அல்லது வரிசை கிரமத்தில் என்று பொருள்படும். அதாவது, நற்குணத்திலும் ஆன்மீக குணத்திலும் செய்யப்படும் நம் செயல்களுக்கேற்ப இன்பத் துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். நம் செயலுக்கு நாமே பொறுப்பாளி. தன் விவேகமற்ற நடத்தைக்கு தான் மட்டுமே தனியாக துன்புற வேண்டியிருக்கும் என என்பதை மறந்த திருதராஷ்டிரர் தன் துஷ்ட புத்தியுள்ள மகன்களிடம் பொய்யாகவும் பிடிவாதமாகவும் பற்றுக்கொண்டிருந்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம் மாதாஜி. அடுத்த கேள்வி. மீன் குஞ்சு உதாரணத்தை விளக்கவும் கூறவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துளசி மகாராஜ் மாதாஜி. ஒருவன் சேகரத்துக்கு செல்லும் வந்து அவனுக்கு நேரடி சம்மந்தம் இல்லாது. ஏன்னா எல்லாம் பகவானை சேர்ந்தது. அது தற்காலிகமானது என்றாலுமே தன் செல்வத்தை துறந்து தன்னால் வாழ முடியாது என்று சாதாரண மனிதன் நினைக்கிறான். அவனுக்கு செல்வம் தான் வாழ்க்கை. ஒரு மீனுக்கும் நீர் தான் வாழ்க்கை. ஆனால் ஒரு மீன் குஞ்சு தன் தாய்மீனை ஆதரிக்கும் நீரையே குடித்து விடுவது போல ஒருவனது பிரியமான ஆதரவில் இருப்பவன் தன்னை ஆதரிப்பவன் செல்வத்தை அபகரித்துக் கொள்கிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மீன் குஞ்சுகள் நிறைய இருந்துச்சுன்னா அந்த தாய் மீன் குஞ்சுகள் எல்லாம் ஒரு தொட்டியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த குஞ்சுகள்லாம் தெரியாமல் அந்த தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிடுச்சிங்க. அப்போ தாய்க்கும் தண்ணி இருக்காது, குஞ்சுகளுக்கும் தண்ணி இருக்காது. அந்த மாதிரி தான் இங்கே துரியோதன கூட்டம் அந்த அதர்மத்தில் போகிறதுனால அந்த அதர்மம் அவர்கள் செல்லும் அதர்ம பாதை திருதராஷ்டிரனையும் பாதிக்க போகுது. அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. நன்றி மாதாஜி, சரியாக சொன்னீங்க. 16வது கேள்வி. அபண்டிதன் எவ்வாறு பாவம் செய்கிறான்? மூடநர்வன் தன் உயிர் செல்வம் குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் ஆகியோரை பராமரிக்கும் பொருட்டு பாவம் செய்கிறான். ஏனெனில் இவை அனைத்தும் என்னுடையவை என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் முடிவில் அந்த விஷயங்கள் அவனை கைவிட்டு அவனை ஏமாற்றமடைய செய்கின்றன. இந்த குழந்தை மனைவி மக்களுக்காக தவறான பாதையில சொல்றாங்களே. இந்த குழந்தை மனைவி ஆமா. மக்களை பராமரிப்பது ஒரு கணவனுடைய வேலை, ஒரு வீட்டு தலைவனுடைய கடமை. ஆனால் அதே தவறான பாதையில் செல்லக்கூடியவனுக்கு தான் இங்கே இந்த விஷயம் சொல்லப்படுது. நிறைய தவறுகள் மூலமாக, தவறு செய்வதன் மூலமாக பொருள் ஈட்டுபவனை வந்து ஆபண்டிதன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த குழந்தைகளையோ அந்த பாதிக்கும், ஓரளவுக்கு பாதிக்கும். ஆனால் முழுமையான பாதிப்பு அதை செய்யும் நபருக்கு தான் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு வால்மீகியை பற்றி வகுப்பு நடத்தும் போதே சொன்னேன். வால்மீகி இந்த கேள்வியை கேட்டப்போ வால்மீகியினுடைய மனைவியும் குழந்தைகளும் உன்னுடைய பாவத்தில் நான் வந்து பங்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாவம் செய்து வேடுவனாக இருந்து மிருகங்களை கொன்று குடும்பத்தை பராமரிக்கும் போது நாரத முனிவர் சொல்றார், நீ போய் உன் வீட்டில் கேளு, நான் செய்கிற பாவத்தெல்லாம் நீங்கள் பங்கு போட்டுக்குவீங்களா அப்படின்னு. அப்போ அதை கேட்டப்போ வால்மீகியினுடைய குடும்பத்தினர், நாங்கள் போட மாட்டோம், இந்த குடும்பத்தை பராமரிப்பது உங்களுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து வால்மீகிக்கு வந்து உண்மையான ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர் ஒரு பக்தராக மாறுகிறார். அது போல அப்பண்டிதனை பற்றி இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுது. 17வது கேள்வி.
ஒருவர் எவ்வாறு நரகத்திற்கோ அல்லது ஆன்மீக உலகிற்கோ செல்ல முடியும்? யார் பதில் சொல்றீங்க? மாதாஜி சொல்றேங்க மாதாஜி. இருங்க, யாராவது பதில் சொல்லாதவங்க வரட்டும். பதில் சொல்லாத பக்தர்கள் யாராவது மைக் ஆன் பண்ணாம மெதுவா வரீங்களா பாருங்களாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. காப்புறுதி, பாதுகாப்பு, சொத்து மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சேகரிப்பதற்காக மிகவும் சுறுசுறுப்பாக உழைப்பவனும் பௌதீக மனிதர்கள் துன்பகரமான தங்களுடைய கர்ம பலன்களை தவிர வேறு எதுவும் இல்லாத நரகம் என்னும் இருளுக்குள் நுழைவது வருந்தத்தக்க விஷயமாகும். மறுபுறம் சொத்து, பெரிய குடும்பம் முதலியவைகளை சேகரிப்பதை விட்டு கிருஷ்ண உணர்வினும் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்திக் கொள்பவர்கள் பலவித ஆன்மீக சம்பத்துக்கள் நிறைந்த அடுத்த பிறவியில் புகுந்து ஆழமான ஆத்ம சுகங்களை அனுபவிக்கின்றனர். ஹரே சரியா கிருஷ்ணா. சொன்னீங்க. காப்புறுதினா எல்லாருக்கும் தெரியும், இன்சூரன்ஸ். பாதுகாப்பு, சொத்து, குடும்பம் ஆகியவற்றை சேகரிப்பதற்காக பௌதிகமாக உழைக்கும் பௌதிக மனிதர்கள் வந்து வேற எதுவும் பக்தி இல்லாமல் குடும்பம், இதே இது சாப்பிட்றது, உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், சொத்து சேர்த்து வைப்பதுன்ற ஒரே குறிக்கோளோட இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே நேராக போவாங்களாம் நரகத்திற்கு. நரகம்னா மீண்டும் வாழ்க்கையே கூட நரகம் தான் சொல்ல முடியுது, மீண்டும் பிறவிய நரக வாழ்க்கை தான். அடுத்து ஆன்மீக உலகிற்கு செல்றவர்கள் வந்து இதுதான் வாழ்க்கைன்னு இல்லை, பகவானை அடைதல் தான், அதற்காக முயற்சியை நான் செய்வேன்னு செய்யறவங்க எல்லாம் ஆன்மீக உலகை அடைய முடியும். அடுத்து திருதராஷ்டர் பற்றி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் கருத்து யாது? மாதாஜி சொல்லவா? இருங்க இருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்றேன் மாதாஜி. அதாவது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரின் கருத்துப்படி, திருதராஷ்டர் உண்மையில் தற்பெருமை உடையவராகவும் அக்ரூரர் பேசுவதெல்லாம் தனக்கு முன்பே தெரியும் என்ற எண்ணம் உடையவராகவும் இருந்தார். ஹரே கிருஷ்ணா சில பேர் மாதாஜி. நன்றி, சரியா சொன்னீங்க. சில ஹரே பேருக்கு கிருஷ்ணா. எல்லாம் போய் நீங்க ஆன்மீக அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது. நீ வந்து எனக்கு சொல்றியா, எனக்கு எல்லாம் தெரியும், போ. இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். நாம நினைப்போம், ஓ இதெல்லாம் சொன்னா அவங்க வந்து கேட்டு மாறி பரம பாகவதனா ஆயிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம சில நேரங்களில் முயற்சி செய்வோம். அவங்க எல்லாம் வந்து அதை பத்தி காதிலே போட்டுக்க மாட்டாங்க. நீங்க யாருக்காவது போய் சில நேரங்களில் பிரச்சாரம் செய்து பாருங்கள், அப்படியே ஒண்ணுமே அது உள்ள இறங்குதா மாதிரி கூட அவங்க காட்ட மாட்டாங்க. இந்த விஷயங்களை ஒரு காது கொடுத்தாவது கேட்கறோமான்னா கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையில திருதராஷ்டிரன் இருந்தான். எவ்வளோ அகங்காரம் பாருங்க, அதுக்குரிய துன்பத்தையும் அனுபவிச்சார். இத்தனை பேர் சொல்லியும் கேட்கலன்னா அதற்குரிய துன்பத்தை அவர் அனுபவித்தார். 19வது கேள்வி. அக்ரூரருக்கு திருதராஷ்டிரர் கூறிய பதிலை சுருக்கமாக கூறவும். அன்புடைய அக்ரூரரே, உறுதியற்ற என் இதயம் என் மகன்களிடம் கொண்டுள்ள பாசத்தினால் கெட்டுவிட்டது. ஆகவே எப்படி மின்னலால் ஒரு மேகத்திற்குள் நிலைத்திருக்க முடியாதோ, அப்படியே உம்முடைய இந்த இனிய வார்த்தைகள் என் இதயத்திற்குள் நிலைத்திருக்காது. அக்ரூரருக்கு வந்து திருதராஷ்டர் சொல்றாரு, அதாவது தேவர்கள் அமுதத்தை பெற்ற ஒரு சாதனை. தேவர்களுடைய அமுதம், ஒரே நிமிஷம், ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவர்களுடைய அமுதம் கிடைச்சாது, அதனுடைய பலன் தெரியாது. அந்த மாதிரி அதே மாதிரி மின்னல் வந்து பாருங்க, நிக்காது. அப்படி மின்னல் மின்னுதல் அப்படின்னு பாக்குறோம்ல, ஒரு க்ஷணம் அப்படியே போயிடும். அது போல நீ சொல்றதெல்லாம் ஏன் உள்ள நிக்காது? பரமபுருஷனுடைய கட்டளை இதுதான், நான் கெட்டவனா இருக்கணும்ன்றதே அவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்றார். வாய்ப்புகள் கெட்டவர்களுக்கும் வாய்ப்புகள் எப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது, ஆனா அவங்க மாத்திக்கிறது இல்லை. பரமபுருஷரிடமிருந்து தான் பிறவி சக்கரமும் அதுலேருந்து விடுதலை அடையும் முறையும் வருது. எல்லாத்தையும் பரமபுருஷர் மேலே போட்டுடுறாரு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆயிடுச்சு, பகவான் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிட்டாரு, அதனால நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி கிடையாது. பகவான் எப்பொழுதும் உங்களுடைய தலைவிதியை மாற்றி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க மாற தயாராந்தா அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் கெட்டவர்கள் இப்படி தான் பேசுறாங்க. அபக்தர்கள், கெட்டவர்கள் அபக்தர்கள், அவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் இருக்கு, அதனால அப்படி தான் இருப்போம் நாங்கள் அப்படின்வாங்க. அதை மாற்றவே அவங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதில் தான் வந்து நம்ம நிறைய அபக்தர்கள் கிட்ட கேட்கிறோம். சரியா, அடுத்து 20வது கேள்வி. எது ஆபத்தான கொள்கை?
விஷ்ணு ஹரே பிரியா கிருஷ்ணா பதில் மாதாஜி, சொல்றீங்களா? சொல்லுங்க விஷ்ணு. மாதாஜியா. நாதத்தே ஹஷ்ய கஷ்யதித் பாபம், பரமபுருஷர் யாருடைய பாவச்செயல்களுக்கும் பொறுப்பேற்பதில்லை என்று பகவத்கீதையில் 5:15 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார். விதிவசத்தால் நாம் முறைகேடாக செயற்படுகிறோம் என்று கூறுவது ஓர் ஆபத்தான கொள்கையாகும். இதனால கிருஷ்ணன் எவ்வளவு ஒரு பல கேள்விகளுக்கு நமக்கு பாகவதத்துல பதில் கிடைக்குது. நாதத்தை கஷ்யசித் பாபம், அதாவது யாருடைய பாவ செயல்களுக்கும் கிருஷ்ணர் பொறுப்பு கிடையாது, அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். விதிவசத்தாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. விதிவசம் கிடையாது, நீ வந்து மாத்தலாம், நீ நினைச்சினா மாத்தலாம் பல விஷயங்களை, ஆனா நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண உணர்வை உறுதியாக ஏற்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. இது இந்த கேள்விய எது ஆபத்தான கொள்கைன்ற இந்த கேள்வியை கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா நமக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் புரியும். இது வந்து பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லித்தராருன்னா, நம்மால் விதியை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்றார். ஆனால் இந்த விதியை மாத்தி எழுதவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதக சொல்றவங்க எல்லாம், அந்த ஹாரோஸ்கோப் காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, விதி என்பதை மாற்றி அமைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்தி மார்க்கம் என்பது, சாதனை பக்தி மார்க்கம் என்பதும், பிரபுபாதர் நமக்கு காட்டிய வாழ்க்கை வழிமுறையும், நம்மால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விதியை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் அதை எடுத்துக்கொள்வதில்லை. வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்ப இந்த விதியை திருதராஷ்டிரர் தன் விதியை மாற்றி அமைத்திருக்கலாம், வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனா வாய்ப்பை எடுக்கவில்லை. அதனால விதியை வந்து அவங்க குறை சொல்றாங்க. விதியை குறை சொல்லவே கூடாது. நாம நமக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது பக்தியாக நாம் செய்யும் போது நமக்கு ஏற்பட போ உதாரணமா நமக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப திருதராஷ்டன் மாதிரி நிலையில நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தவறுன்னு தெரியும், தவறுனுடைய ஒரு தவறான செயலினுடைய எதிர்செயல் எதிர்வினை என்னன்னா அது அழியக்கூடியது. நான் தவறு செய்தேன்னா அழிக்கப்படுவேன்ற பாடம் வந்து கத்துக்கணும் திருதராஷ்டிரம். நான் தவறு செய்ய மாட்டேன், நான் அழிய விரும்பவில்லை அப்படின்னு ஒரு முடிவு அவர் எடுத்திருந்தார்னா பகவான் அவருக்கு துணை இருந்திருப்பார். அந்த முடிவை அவர் எடுக்கல, நாம் எடுக்க வேண்டும். நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாம் எடுக்க வேண்டும்ன்றதான் நம்ம பாடம். அதே இந்த அத்தியாயத்தில் நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன சொல்லுங்க? நாம் இந்த அத்தியாயத்தில் என்ன பாடம் கத்துக்கணும்? பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. ஜெய் சுபத்ரா மாதாஜி. பகவானின் லீலைகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும், அவர் பகவானின் நித்திய சகா என்றும் ஒருவர் வாதிடக்கூடும். இதற்கு பதில் பின்வருமாறு: பகவானின் லீலைகள் மகிழ்ச்சி அளிப்பவை மட்டுமன்றி போதனைக்குரியவையும் ஆகும். எனவே திருதராசர் முறையாக செயற்பட்டிருக்க வேண்டும் என்பதே இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். திருதராஷ்டிரனை போல நம்ம நடக்கக்கூடாது, அதான் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய பாடம். அப்போ திருதராஷ்டிரனை தான் கிருஷ்ணர் தான் வச்சாரு, அந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கு புத்தியை கிருஷ்ணர் தான் சொன்னாரு அப்படின்றது இல்லை. இங்கே நாம் வந்து திருதராஷ்டிரன் நிலையில நம்மளை வச்சு, நாம் திருதராஷ்டிரனாக இருந்தால் சொந்த மகன்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். நான் கண்டிப்பாக உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அங்கே இருக்கிறது பாண்டவர்கள், பாண்டவர்கள் வந்து என்னுடைய சகோதரர்களினுடைய புத்திரர்கள், இருவரையும் நான் மன்னன் ஆகிய நான் இருவரையும் சமமாகத்தான் பார்ப்பேன் அப்படின்ற முடிவு அவர் எடுத்திருக்கணும். அதனால நாம வந்து திருதராஷ்டிரனுடைய நிலையில் இருந்தால் இந்த பாவங்களை செய்யக்கூடாது, இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது, பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது. பூமிக்கு பாரம்ன்றது வந்து என்ன அர்த்தம்? அதுல இருக்கிறவங்க முறையற்ற நடத்தை செய்யறது தான் பாரம். அதனால நாம வந்து திருதராஷ்டிரனை போல் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற பாடத்தை நம்ம இந்த அத்தியாயத்துல இருந்து கத்துக்கிறோம். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, இதுல வந்து திருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்ட அது நாடகத்துல கொடுக்கப்பட்ட ரோல் என்ன மாதிரி தானே மாதாஜி இதுல இருக்குது? அப்ப அவர் அதன்படிதான் நடக்க வேணும் இல்லையா? கிருஷ்ணர் அதன்படி இந்த தான் நடக்க வேண்டும், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை பௌதிகவாதிகளான நமக்கு கொடுக்கப்பட்டால் நாம நமக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்ற.
விபீஷணனுக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டது மாதாஜி. இப்போ அசுரர் குடத்துல தான் விபீஷணரும் பிறந்தார், கும்பகர்ணனும் பிறந்தான். கும்பகர்ணனுக்கு வந்து ராவணன் செய்வது தவறுன்னு நல்லா தெரியும், கர்ணனுக்கும் தெரியும், கர்ணனும் அப்படிதான், கர்ணனுக்கும் தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணிருக்கணும், தர்மம் தெரிந்தவர்கள் நீங்க, தர்மம் தெரிந்தது கடவுளே அந்த பக்கம் இருக்கிறாரு, நான் என்ன பெரிய பெரிய நன்றி கடன் அது இதுன்னு பேசணும். அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் போது செய்யணும்ன்றது தான் இங்க பாடம். அவங்க மக்களுக்கு திருதராஷ்டிரம் மாதாஜி, அதுக்கு அவங்களுக்கு அவங்களோட ரோல் நமக்கு தான் செய்யறாங்க. இங்க பாடம். நம்ம திருதராஷ்டிரம் ஓகே மாதிரி மேடம், இருக்கக்கூடாதுன்றதான். நன்றி மாதாஜி. அவர் திருதராஷ்டிரர் அப்படி செயல்பட்டார், அது கடவுளுடைய ஏற்பாடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா அது கடவுளுடைய நேரடி லீலை, உருமுதர் கிருஷ்ணருடைய நேரடி லீலை, அதனால அவர் விருப்பப்படி விஷயங்கள் நடக்குது. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப பௌதீகத்துல, இப்ப நாம இருக்கிற அந்த உலகத்துல நடந்ததுன்னா நம்ம அது மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்க கூடாது. மனுநிதி சோழன்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்னன் ஒரு கன்று குட்டியை வந்து இளவரசன் ஏற்றி கத்தியேறி ஏற்றி கொன்னுடுறான். அப்ப வந்து அந்த பசு வந்து நீதி கேக்குது, என் கன்று குட்டியை உன் இளவரசன் சாகடிச்சிட்டான். நீதி என்ன? சாவுக்கு பதில் சாவு, கைக்கு கை, கண்ணுக்கு கண், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அரசர்கள் பண்ணணும். யாராவது யாருடைய கண்ணையாவது எடுத்து விட்டா அவனுடைய கண்ணை எடுத்துருவாங்க. அப்ப இந்தந்த பாவத்துக்கு என்னென்ன தண்டனைன்னு இருக்கு. அப்போ ஒரு கன்று குட்டியை கொன்ற இளவரசனுக்கு தண்டனை என்ன? நானே ஏத்தி கொன்னுடுறேன்னு சொல்லிட்டு அந்த இளவரசனை தேருக்கீழே வச்சு சாகடிக்க போவார் அவர். மனுநீதி சோழன்னே பேர் அவருக்கு. அப்புறமா வந்து அது புரிய வருது, அந்த கன்று குட்டியாகவும் பசுவாகவும் வந்தது தேவர்கள் தான், சோதிப்பதற்காக வந்தாங்கன்னு தெரியுது. அதனால மன்னனாக இருக்கக்கூடியவன் சோதனையாக இருந்தாலும் சரி, எதுவும் எந்த சூழ்நிலையிலையும் தவறு செய்யக்கூடாது என்பது. திருதராஷ்டிரன் வந்து மன்னன், அதனால தவறுகள் செய்யக்கூடாது என்பது தான் பாடம். ஹரே ராவணன் கிருஷ்ண மாதாஜி, ஹரே. ராவணனுடைய இதுல பாத்தீங்கன்னா, கும்பகர்ணன் வந்து நான் போமா தவறுன்னு நல்லா தெரிஞ்சு போல ஆனா ராமர் கிட்ட, ஆனா விபீஷணன் போயிட்டார். விபீஷணனும் அங்கே இருந்திருக்கலாம், ஆனா அவர் இல்லை, நான் போறேன், நான் எனக்கு பரவாயில்ல, கெட்ட பேர் வந்தா வரட்டும். அவன் எவ்வளவு பேசினான், ராவணன் பேசாத பேச்சே இல்லை, எவ்வளவு அவப்பேறு வந்திருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, அந்த குடும்பத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும், அவப்பெயர் ஏற்படும். அது ஏற்பட்டது அவருக்கு, விபீஷணனுக்கு. ஆனா கடவுளுக்காக அதை நான் தாங்கி ஆவன்ட்டு வந்தார், அதனால சிறந்த பக்தராக இருக்கிறார். சரியா? யசோத மாதாஜி ஏதோ கேட்டீங்க? வெளியில் இருக்கிற மன்னாஜி, சாரி மன்னாஜி, அதனாலதான் கேள்வி பதிலுக்கு வர ஆ சரி முடியல. சரிம்மா சரி. இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம், அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா.